ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து 100 லிட்டர் டீப் ஃப்ரீசர். இது ப்ராப்ளம் என்னென்னா, டோர் சைடு வர்ற கிளாம்பு அந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு சைடுக்குமே உடஞ்சிருக்கு. அது எதனால் உடஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த கிளாம்பில் வர்ற ஸ்ப்ரிங்கு வந்து ஓவராக ஹார்டானதுனால அது வந்து ஓவர் ஸ்ட்ரெயினாக அது வந்து மூவ் ஆக முடியாமல், அதாவது மேலே கீழே வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஹார்டானதுனால அந்த கிளாம்பு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிட்ருக்கு. இவங்க அப்படியே பலவந்தமாக, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே கீழே இழுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு மூமெண்ட்டில், அதாவது மேலே தூக்கின மூமெண்ட்லேயாவது அப்படியே நின்று போயிருக்கு, ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கும். இவங்க அப்படியே கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து உடஞ்சிரும், உடஞ்சிட்ருக்கு. அது வந்து ரேக்கு மேலே ஜஸ்ட் வந்து க்ளோஸ்டு ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான் அது, அந்த டோரோட பீடிங்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாம்பு வந்து ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த கிளாம்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். இவங்க வந்து டோர் வந்து பாதியிலே மேலே, அதாவது முக்கால்வாசி மேலே வந்து டோர் வந்து அப்படியே நிற்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வேறு அந்த ஸ்ப்ரிங் செட்டு அந்த கிளாம்பு வந்து வேறு மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பொருள் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுற மாதிரி இருக்கலாம், அதில் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அந்த மாதிரி அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஸோ ரெண்டு சைடு வந்து ஹார்டானதுனால ரெண்டு ஸ்ப்ரிங்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பீடிங், அந்த கிளாம்பு வந்து அந்த பீடிங்கோட சேர்த்து நிற்கிறதுக்கு நம்ம அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ப்ரிங் செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த கிளாம்பு வந்து ஃப்ரீயாக வந்து மூவிங் இருக்கும், அதாவது எந்த ஒரு, அதாவது டைட் மேலே நிற்க தேவையில்ல, அதுக்கு கீழே இறங்க தேவையில்ல, எப்படி பண்ணாலும் அப்படி வந்து அது மூவிங் இருக்கும் இப்போது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அது பழசு ஆக்சுவலாக வந்து அது எப்படி நமக்கு சீட்டிங் இருந்ததோ அதே பொசிஷனில் வச்சுட்டு அந்த பீடிங் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுறோம். அதில் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அதில் உள்ள அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பீடிங் மட்டும் அது கூட வச்சுட்டு அது உள்ளே வந்து குயிக் ஃபிக்ஸ் அரல் ரெட் கிடைக்கும் நமக்கு மாமலாக மார்க்கெட்டில். அந்த அரல் ரெட் வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த பீடிங் வந்து அது கூட கொஞ்சம் நல்லா ஃபுல் பாண்டிங் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அது உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்க்ரூவால் வந்து டைட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரூவும் பிடிச்சிக்கும், அந்த அரல் ரெட்டும் வந்து அதை வந்து கெட்டிமா பிடிச்சிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கூட லூஸ் இருக்காது, மூவிங் இருக்காது, நமக்கு வந்து பர்ஃபெக்டாக டைட் கிடைக்கும். இது மார்க்கெட்டில் கிடைக்கிது மாமலாக ஒரு 25 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் இருக்கும். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸில் வந்து பக்காவாக வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிடும். இது அதுக்குன்ட்டு ஃபேவ் கிக் போடக்கூடாது, இது நல்லாயிருக்கும். நமக்கு ரெண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பூசிட்டு அந்த அந்த பீடிங் பீஸ் அந்த இடத்துல வச்சுட்டு மேலே ஸ்க்ரூ போட்டு விட்டுறோம். దీంతో వేసేస్తే நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ வந்து டைரக்ட் ஸ்க்ரூ. இது வந்து அதாவது ஒரு ரேக்கு பீஸை வந்து ஸ்க்ரூ மிஷினில் நம்ம ஏற்றணும் அப்படின்னா அப்படியே நல்லா கிழிச்சிட்டு கரெக்டாக த்ரெட்டு போட்டு உள்ளே இறங்கும் இது இந்த ஸ்க்ரூ. இது
நம்ம எந்தெந்த இடத்துல கொஞ்சம் மூவிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடியா இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து ஸ்க்ரூ போட்டு விட்டுறோம். ஸ்க்ரூ போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள ரேக்குக்கும் அந்த பிளாஸ்டிக் பீடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும், மூவிங் இல்லாமல், அதாவது லூஸ் இல்லாமல் பிடிச்சிக்கும். கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட அது கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும். நமக்கு வந்து மேலே கீழே எடுத்து விட்றப்போ திருப்பி வந்து அது உடஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சின்ன டோர் தான்ன்றதுனால ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஒன்றும் இருக்காது. கிளாம்பு கூட சின்ன சைஸ் தான் இது. ஒருவேளை இவங்களுக்கு வந்து டோர் பாதியிலே நிற்கணும், அதாவது நம்ம டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொருளெல்லாம் ரெண்டு கையில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாம்பு வந்து சேஞ்ச் பண்ணணும். இவங்க சொன்னது வந்து ஜஸ்ட் மூவிங் இருந்தால் போதும், ஒரு கையில் பிடிச்சிட்டு உள்ளே வந்து சின்ன சின்ன பொருளுங்க தான் வைப்போன்றதுனால எங்களுக்கு நிற்கணுன்ற அவசியம் இல்லைனாங்க. அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கிற இது நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு மூவிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு ஷேக்கும் கிடையாது, டோர் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஃப்ரீயாக அப் அண்ட் டவுன் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.